ஹே ஸ்வீட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு வந்து விஜய் பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன வாங்குறோம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாட்ச் தான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன், பிகாஸ் விஜய்க்கு வந்துட்டு எல்லாமே இருக்கு. என்னென்னு பார்க்கும்போது வாட்ச் தான். ஸ்வீட்டீஸ், விஜய்க்கு வந்துட்டு பர்த்டே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். சக்சஸ்ஃபுல்லி வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு 2019 தான் வந்து விஜய்க்கு ஒரு வாட்ச் இங்கே தான் வாங்கி கொடுத்தேன். ஃபாஸ்ட் ட்ராக்கு இப்பயும் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியல. அக்டோபர் 10 அன்னைக்கு நான் கொடுப்பேன். அப்போ வந்து விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சொல்லுங்க. ஹலோ, வெல்கம் டு பேக் டு சேனல். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம், என்னன்னா இருக்கும்? இன்னைக்கு டான்சிங் vlog. விஜய் மாமா பர்த்டே. கேக் வாங்கிட்டியா நீ? இல்ல. அப்புறம் அடுத்து கில்லி பாட்டு. அச்சோ மச்சச்சா. ஓ அண்டா வா மாமா. வாவ், இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். அப்படி தானே, ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்களோட ஃபன் பண்ணுறேன். சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் பண்ணுறேன். ஃபன் பண்ணுறேன். தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் தூக்குறோம் தூக்குறோம். ஸ்வீட்டீஸ், விஜய்க்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே. நம்ம பர்த்டேக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? வந்துட்டு நான் 1 வீக் முன்னாடி கிஃப்ட் வாங்கி வச்சுட்டேன். சோ இது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாக்கேன். ஸ்வீட்டீஸ் சொல்லிட்டு இப்படி பேசு. ஒரு நாள் ஆச்சு என்கிட்ட இவ்வளவு ஸ்வீட்டா பேசி இருக்கீங்க. வெறும் கவர் தான். செலவு என்ன பிடிக்கல ஸ்வீட்டீஸ், இது வந்து பாண்டியில ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சர்ச், சாக்கர்ட் ஹார்ட் பேசிலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்துட்டு நான் மேரேஜ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். இங்கே தான் வந்துட்டு நான் 4 டேஸ் அட்டன் பண்ணேன். 4 டேஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கா பார்த்துங்க. நான் 4 டேஸ் அட்டன் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சர்ச் இருக்கும்ல, அங்கேருந்து ஃபாதர் தான் இப்போது இங்கே இருக்கார், ரீசெண்டாக இங்கே இருக்கார். சூப்பராக இருக்கும் இந்த சர்ச், நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் செம்மையாக பிரிட்டிஷாக இங்கே வாழ் இருக்கா தெரில, செம்மையாக கட்டிட்டு போயிருக்காங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கு. பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன், ஒயிட் டவுன் மெயின்லேயே தான் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட இந்த சர்ச் பர்சனலி சொல்லலாம்.
ஸ்வீட்டிஸ் நாங்கள் வந்துட்டு வாட்ச் விஜய்க்கு வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அது வந்து விஜய் கைக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் அதை டைப் பண்ணுறதுக்காக சேம் ஷாப்க்கு நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு இங்கே தான் விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு வாட்ச் நான் வாங்கி கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் இப்போவும் நான் இங்கேயே வந்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம வாங்கிட்டோம், விஜய்க்கு வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு போகலாம் வாங்க. முடிச்சுட்டு எங்கே போகிறோம், எனக்கு எதாவது வாங்கி தருவீங்களா? இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க, அது வந்துட்டு எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாங்க லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 3 அன்னைக்கு இறந்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்து வந்துட்டு சர்ச்சுக்கே நான் இன்னும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருந்துகிட்ருக்கு. டிப்ரெஷன் நான் அதில் வந்து வெளில வர்றதுக்கு நானும் எவ்வளோ முயற்சிட்டுருக்கேன். டிப்ரெஷன்ன்றது நம்மளே சொல்கிறது தானே, டிப்ரெஷன் அப்படி எதுவும் கிடையாது, பட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து விஜயோடைய பர்த்டே ப்ளாக் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஷெட்யூலில் வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் பண்ணுறான் வீட்டில், பார்த்தா டைட்டன் வாட்ச். நான் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருப்பேன், சென்னையில் இருப்பேன், ஸோ எனக்கு வெளில போகிறதுக்கு முடியாது, அதனால் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். இப்போ வந்து நான் பாண்டியில் தானே இருக்கேன், அதனால் என் சித்தி பசங்களோட வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஷர்ட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு, ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு கை கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இப்போ போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வாங்க. எஸ், சர்ச் போயாச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, வாட்சா பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அந்த கலர் பிடிக்கும், அண்ட் தென் அந்த டயல் பேடோட ஷேப் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகலாம். ஓகே, ரீச் செல்லம். செல்லம்லாம் கூப்பிடவே மாட்டோம், அதிசயமாக இருக்கும். அது வந்து எப்படா வரும், அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லவ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சமானுங்க. இந்த கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எங்கே இங்கே தானே இருக்க போகுது, எங்கே ஓடிட போகுது அப்படின்ற ஒரு திமிர் எல்லாருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குது, சிக்கோடு எப்பவுமே கொஞ்சிக்கிட்டே இருந்த போர் அடிச்சோம். ஓ, இப்போ லவ் பண்ணும்போது அது மட்டும் எப்படிப்பா? அது நீ வந்து பக்கத்துலேயே இருக்க மாட்டியே, அங்கே இருப்ப இங்கே இருப்பது பக்கத்துலேயே இருக்க, பக்கத்தில் தான் போர் அடிச்சோம் உங்களுக்கு. பக்கத்துலேயே இருக்கும்போது டெய்லி சொல்லும்போது வந்து அது போரிங்காக இருக்கும், அது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தெரியாது. ஸோ இப்போ சொல்லும் போது அதிசயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறல்ல, ஸோ அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு நல்லது, புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, புதுசு இல்லை பழசு தான், இருந்தாலும் கேட்கும் போது ஹாப்பியாக இருக்கா ஃபீல் ஆகுது, அதுதான் மூக்க விரிக்காத பயிர் போகிறாங்க. தேவையில்லாத்து இதெல்லாம் நமக்கு விட்டுருங்க, ஸ்வீட்டிஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே இருந்தால் ஒன்று என்ன பண்ணுறது, விட்டு என்ன பண்ணுறது பாருங்க, எப்படி பேசுகிற பாருங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வா நல்லாயிருக்கா, நைஸ் நல்லா இருக்கு.